தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் தாங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் நேஷனல் ஸ்கில் இன்ஸ்டியூட்ல இருந்து ஒரு சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியோட இருக்கக்கூடிய ஒரு ட்ரைனிங் கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸுக்கு யார் யார் அப்ளை பண்ணலாம், என்ன தகுதி, என்ன குவாலிஃபிகேஷன்ன்ற எல்லாத்தகவலையும் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. வீடியோட முடிவில் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, நேஷனல் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் கிண்டி சென்னையில இருந்து தான் இந்த அறிவிப்பு விட்டுருக்காங்க. 2023-24 ஆண்டுக்கான மாணவ மாணவியர் சேர்க்கை அறிவிப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஐடி அட்மிஷனோட நோட்டிஃபிகேஷன் தான். ப்ளஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 31/8/2023 வரைக்கும் இருக்குங்க. இது வந்து மத்திய அரசுடைய ஒரு கல்வி நிறுவனங்க. இதில் இருப்பாளரும் அப்ளை பண்ணலாம்னு சொல்கிறாங்க. கேர்ள்ஸும் அப்ளை பண்ணலாம், பாய்ஸும் அப்ளை பண்ணலாம். முழு நேர தொழிற்பயிற்சி முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. என்னென்ன போஸ்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோலார் டெக்னீஷியன் அப்படின்னு ஒரு பயிற்சி கொடுக்குறாங்க எலக்ட்ரிக்கலில், ட்ரோன் டெக்னீஷியன் அப்படின்னு ஒரு பயிற்சி கொடுக்குறாங்க, அடுத்து அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் டெக்னீஷியன் 3D பிரிண்டிங்கில் ஒரு கோர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதில் 3D பிரிண்டிங்க்கு 24 காலிப்பணங்களும், ட்ரோன் டெக்னீஷியனுக்கு 24 காலிப்பணங்களும், சோலார் டெக்னீஷியனுக்கு 20 காலிப்பணங்களும் இருக்கு. சோலார் டெக்னீஷியனை பொறுத்தளவுக்கு 1 வருஷ கோர்ஸு, ட்ரோன் டெக்னீஷியன் 6 மாச கோர்ஸு, அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் டெக்னீஷியன் 3D பிரிண்டரும் 1 வருஷ கோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10th பாஸ் ஆனவங்க, 12th பாஸ் ஃபெயில் ஆனவங்க, டிகிரி பாஸ் பண்ணவங்க, ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மாணவியர்களுக்கு கல்வி கட்டணம் மற்றும் தேர்வு கட்டணங்களில் முழு விலக்கு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் கேர்ள்ஸ் அப்ளை பண்ணீங்கன்னா நீங்கள் ஃபுல் ஃபீஸும், அதாவது ஃபீஸே ரொம்ப கம்மி தாங்க, 1000 ரூபா இதோ தான் ஃபீஸு, அந்த 1000 ரூபா கூட நீங்கள் கேர்ள்ஸாக இருந்தீங்கன்னா பே பண்ண தேவையில்லை, ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி தனித்தனியாக விடுதி வசதி இருக்குது, விடுதிக்குமே 250 ரூபா இதை தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக விருப்பம் இருந்துச்சுன்னா ஜாயின் பண்ணுங்கள், ஒரு நல்ல கோர்ஸாக இருக்கும். இதுக்கு ஜாயின் பண்ணுறது எப்படி, ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்றத பார்த்துடலாம். இதுக்கப்புறம் உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இங்கே 2 ஃபோன் நம்பர் இருக்குல்ல, அந்த ஃபோன் நம்பரில் ஏதாச்சும் ஒன்று காண்டாக்ட் பண்ணி கூட உங்கள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஆன்லைனில் அப்ளை பண்ணுற லிங்க் எடுக்க தெரியலனா இந்த ஜஸ்ட் இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். இப்போது இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டு, நேஷனல் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் சென்னை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் கோர்சஸ் ஆஃபர்ட் அப்படின்னு இருக்கும். இதில் பாருங்கள் CTS நியூ ஏஜ் கோர்ஸ் அப்படின்னு இருக்கும், இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும், இது எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பாருங்கள் காம்பினேஷன் ஆஃப் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வரும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸு, எப்போ வந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றையாக நீங்கள் படித்து பாருங்கள். இப்போது ஃபீஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஃபீஸ் ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லிட்டு. ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கெல்லாம் 2400 ரூபா ஃபீஸும், SCST கேண்டிடேட்ஸ்க்கெல்லாம் 900 ரூபா ஃபீஸாகவும் வாங்குறாங்க செமஸ்டருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்டலை பொறுத்தளவுக்கு மந்த்லி 100 ரூபா வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிக்கு ரூம் ரெண்டாக பே பண்ணணும், ப்ளஸ் வந்து 50 ரூபா ஹாஸ்டல் சர்வீஸ் சார்ஜ் பே பண்ணணும், அதுக்கப்புறம் கேஷ் அண்ட் மணி டெபாசிட்டு 250 ரூபா பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப குறைவான ஃபீஸ் தான், அது எல்லாராலையுமே பே பண்ண முடியும் அந்த அளவுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் கேம்ஸ் ஃபெசிலிட்டி அவைலபிள்னு சொல்கிறாங்க. கிளாஸ் வந்து காலையில் 9:00 மதியம் 5:30 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மண்டே டு ஃப்ரைடே கிளாஸ் இருக்குங்க. இது முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுதணும், அட்டெண்டன்ஸ் மினிமம் 80% இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற லிங்க்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு நேம் கேட்டிருப்பாங்க, இதில் உங்களோட பேரை 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி கொடுத்துக்கோங்க. அடுத்து ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க, இதில் உங்கள் அப்பாவோட பேர், இதுவுமே 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி கொடுங்க. அடுத்து உங்கள் அம்மாவோட பேர் TC-யில் இருக்கிற மாதிரி கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்கள் டேட் ஆஃப் பர்த், பிறந்த தேதி, அதை வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த கேலண்டர் மாதிரி இருக்கு இல்லையா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணி இயரை வந்து நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணி சூஸ் பண்ணுங்கள், அடுத்து மந்த்தை சூஸ் பண்ணுங்கள், அடுத்து டேட்டை சூஸ் பண்ணுங்கள். அடுத்து ஜெண்டர் பாலினம் கேட்டிருக்காங்க, ஆண்னா ஆண், பெண்ணா பெண்ணுன்னு கொடுத்துக்கோங்க. அடுத்து ரிலீஜியன் மதம் கேட்டிருக்காங்க, ஹிந்துனா ஹிந்து, கிறிஸ்டியன்னா கிறிஸ்டின், முஸ்லீம்னா முஸ்லீம்னு கொடுத்துக்கோங்க. அடுத்து கேட்டகிரி கேட்டிருக்காங்க, ஸோ ஹிந்துவில் நீங்கள் என்ன கேட்டகிரியில் வருவீங்க, முஸ்லீமில் நீங்கள் என்ன கேட்டகிரியில் வருவீங்கன்னு, ஓபிசினா ஓபிசி, ஜென்ரல்னா ஜென்ரல், எஸ்சி மற்றும் ST பிரிவுனா எஸ்சி எஸ்டின்னு கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்கள் ஆதார் நம்பரு, மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி, அடுத்து உங்களோட அகாடமிக் குவாலிஃபிகேஷன், 10th-ஆ 12th-ஆ இல்லை டிகிரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கோர்ஸ் வேணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. சோலார் டெக்னீஷியனா,
ட்ரோன் டெக்னீஷியனா இல்லை 3D பிரிண்டிங்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் எது வேணுமோ அதை கொடுத்துட்டு உங்களோட டென்த்தில் நீங்கள் எத்தனை பர்சன்டேஜ் எடுத்தீங்க, டுவெல்த்து படிச்சிருந்தா டுவெல்த்தில் எத்தனை பர்சன்டேஜ் எடுத்தீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை கொடுத்துட்டு சப்மிட் ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். ஸோ இந்த ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களோட மெயில் ஐடிக்கும் ஃபோன் நம்பருக்கும் அவங்க வந்து ஃபர்தரான டீட்டெயில்ஸ் அனுப்புவாங்க. செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை எடுத்துகிட்டு சென்னைக்கு போய் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அட்டன் பண்ணணும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அட்மிஷன் போட்டுருவாங்க. அட்மிஷன் கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த அட்மிஷனில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வாய்ப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.